இல்ல நதியா, நான் கௌரவ படம் பண்ணிடுறேன். சீரியஸா வந்து நதியா வச்சுட்டு இருக்கும் இல்ல, அதனால வந்து கர்ணா படம் பண்ணலாம் சொல்லிட்டு ரசம் வாங்கி ஊத்திட்டேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நான் வந்து பிரியாணி செஞ்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு புட்டே. ஸோ இப்போ வந்து நதியா வந்து குச்சன் பக்கமே வரமாதிரி, ஸோ அதனால நானே வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சிடறேன். ஸோ ஏன்னு தெரியல, பிரியாணி சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு அதனால பிரியாணி செஞ்சிட்டேன். ஸோ இந்த பிரியாணியில் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஊற்ற போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தா இது அணிதான், ஊற்ற போட்டது இல்லை. ஸோ ஊற்றுற மாதிரி பில்டப் பண்ண போகிறேன் நிறைய இருக்கேன். ஸோ இது வந்து விஷம் கலந்துருக்கேன் பிரியாணியில். அட பாவி அப்படி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன், உண்மையாக சாப்பிட போகிறேன் இல்லை பரவாயில்லடா, அவனுக்கு எப்படி பிரியாணியும் பிடிக்கும், என்ன மாதிரி தான் பிரியாணி ரொம்ப நல்லா சாப்பிடுவான். ஸோ இது வந்து பிரியாணி சாப்பிட்றதுலாம் எல்லாத்தையும் கொட்டிடுறேன் தெரியாது. ஸோ நான் பிரியாணி செஞ்சதை பாருங்கள் வந்து நான் காட்டுறேன். எஸ் பார்த்தீங்களா, ஸோ பிரியாணி செஞ்சது. ஸோ சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் சாப்பிட்டு சொல்கிறேன், நான் வச்சது வந்து நானே சொல்லிக்கூடாது, அது நிறைய தான் சொல்லணும். பட் நான் விஷம் கலந்து தான் சொல்ல போகிறேன், என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன் தெரியல, பார்க்கலாம். ஹே கைஸ், இப்போ நான் பிரியாணியை வந்து தட்டில் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் வந்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறத அண்ட் உள்ள அதே மாதிரி பார்த்தா நார்மல் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த கேமரா அங்கேயும் செட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ சொல்லலை இல்லையா ரேக்ஷன் கொடுக்கலாம் தெரியல. ஸோ ரெண்டு தட்டுமே ஊற்றியாச்சு. அண்டு பாட்டிலும் பக்கத்துலேயே தான் வச்சிருக்கேன். ஸோ பாட்டிலையும் பக்கத்துலேயே தான் இருக்குது. அண்டு கண்டிப்பாக ஊற்றிட்டு சரி ஊற்ற போகிறதில்ல, எனக்கு ஊற்று ஊற்று சொல்லிட்டு வாயில் வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க எடுத்துகிட்டு போகலாம். அண்டு ஒரு ரெண்டு மூணு வாய் வாயில் வச்ச மாதிரி தான் சொல்ல முடியும், உடனே சொல்லக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து ரியாக்ஷன் நல்லா இருக்கும். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு A few moments later. ஹே ஹாய், ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ மக்களுக்கு காட்டு. ஸோ பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு சொல்லு, என்ன டேஸ்ட் இருக்குது அண்ட் எப்படிதான் நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லு. நான் பியாயில போவான், பியாயில போவோம், மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். காலில் திருப்பி மேடம் கட்டு போட்டு வச்சிருக்காங்க, எங்கள் அம்மா எதுவும் நாட்டு வைத்தியன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. சாமி சாமி காலையிலேயே பிரியாணி மக்களே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நினைக்கிறேன். நானே செஞ்சது நானே சொல்லிக் கூடாது, உண்மையான நீங்க சொல்லுப்பா. கறி சாப்பிட மாட்டா, சாப்பிடுவ கிரைண்டர்ல போட்டு அரிசி எப்படி சாப்பிடுவா அந்த மாதிரி அரைச்சிருவா எலும்பு. ஆக்சுவலா எனக்கு இந்த பிரியாணி பார்த்தோம் ஒரு வீடியோ ஞாபகம் வருது. நம்ம வந்து பழைய வீட்டுல இருக்கிறப்போ நான் இந்த பிரியாணி சாப்பிட்டு வந்து ஃபீலிங்ல சாப்பிடுறேன் சாப்பாடு அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், செம்ம ஃபன்னா இருந்தது. நான் ஐஏஎஸ் கனவு வந்து எனக்கு இதாகி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அதை வச்சுக்கிற காமெடி அதை உண்மை நினைச்சுட்டு அப்படியாடா அப்படியே நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆயிட்டா. ஸோ ஆக்சுவலா வந்து வச்சுக்கிற படமே பார்க்க போகுது, அதை வச்சுதான் காமெடி பண்ணியிருந்தேன். சாப்பிடு, கொஞ்சம் தித்திரி மாதிரி இருக்குமே. ஆமா வெள்ளம் கொஞ்சம் போட்டேன், நான் போடுவேன் ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூவடா. இல்ல நீ எனக்கோ ரொம்ப ஓவரா பண்ற, நீ பயங்கரமா சண்டை போடுற வாயாடுற, இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி என்ன பண்றது, சரி நம்மளும் கொஞ்சம் அதுவும் இல்லாம நீ வெளியில கூட்டு போனான்னு பாக்குறேன். வெளியில போனா ஒரு பொண்ணோட போனா தான் ஜல் ஜல ஜமையா இருக்கும்.
ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்ன பண்ணுறது தெரியல. சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு பொண்ணுனா என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்ன, ஒரு என்ன கொஞ்சம் அப்படி அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மன கஷ்டம் தாங்க முடியல. நான் அதான் என்னால் வந்து எதுவுமே அதை சொல்கிறதுக்கு இல்லை, சாப்பாட்டு உள்ளே இறங்க மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன். சாப்பாட்டு உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. ஆமாம், சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேன். அதாவது சரி ஏதாவது பண்ணலாம். இப்போ தூங்கும் போது தாங்க வச்சு அனுப்பிடலாம். இல்லை கலத்துக்கு வேலை பண்ணுறது அமைகளில் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். பட் இருந்தாலும் நான் லவ் பண்ணி அரேஞ்ச் வேலை தான், பட் இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அவளை எப்படி என்ன எதுக்கு என்ன என்ன பார்க்குறேன். இல்லை நதியா, நான் கௌரவ கொலை பண்ணிடுறேன்டி. ஆமாடி, கர்ணக்கொலை. ஆமாம், கர்ணக்கொலை பண்ணிடுறேன். அதனால தான் வந்து பண்ணிடுறேன் இல்லை, அதுக்கு பண்ணிட்டேன். சி, நான் பண்ணுறேன் பண்ணிட்டேன்டி. என்ன இது அப்படியே ஜாலியாக நம்ம ரெண்டு பேரும் நடந்து போய் அப்படியே கையை குளிக்கணும், அப்படியே உங்க இடுப்பு கிள்ளிட்டு அந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கு, ஒரு நாள் நொண்டிக்கிட்டு வரேன். எனக்கு அசிங்கமாக இருக்குது. சார் அதான் ஊற்றிட்டேன். ஒன்றும் இல்லை, மெடிக்கலில் கேட்டேன், தரமாட்டேன்ட்டான். அப்புறம் இன்னொரு மெடிக்கல் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தேன், கொடுத்துட்டேன். என்னன்னா இது வந்து எல்லாம் வந்து தேன் பாட்டில் நினைப்பாங்க, நீ அதான் நினைப்பேன் நினைக்கிறேன். இந்த பாட்டில் தான் நான் விஷம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கஷ்டமாக போச்சு. என்னை மன்னிச்சிருச்சு. அடுத்த சின்ன திரும்ப ஒன்று சேர்ந்துக்கலாம். ஸோ நான் அந்த விஷத்தை ஊற்றிட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். என்னால் சீரியஸாக வந்து நதியா வச்சுக்கிட்டு இருக்க முடியல, அதனால் வந்து கர்ணக்கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த விஷம் வாங்கி ஊற்றிட்டேன். அதுதான் அவன் சாப்பிட்ணுக்கா, எந்த நான் ஊத்துல. ஏன்னா நான் உயிராக இருந்தால் இன்னொரு பொண்ணு வாழ முடியும். நல்லா ஊத்திட்டா நிம்மதியா போய் சேர்ந்துருவா மகராசி. ஸோ என்னை வாழ்த்தி ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு பிறக்கணும் வந்து வேண்டிக்க. ஸோ மக்களே என்னால கஷ்டப்பட்டேன், ரொம்ப என்ன அவன் கஷ்டப்படுறது என்னோட பார்க்க முடியல. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழா அவரை காணாம போன புள்ள மாதிரி. சாப்பிடு, நானே ஊட்டுறேன், நீ சாப்பிடு, சாப்பிட்டு செத்துரு. இந்தாடி விடு, இப்ப நான் உன ஊட்டு கூட லாஸ்ட்ல கூட நான் உன பாசம் பார்த்து கூடாதா? சரி, நீ சாப்பிடு. இப்ப பிரச்ச துரோகி 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 துரோகம் வச்சிருக்கியா? ஆமா, விஷம் வச்சிருக்கல, விஷம் கலந்துருக்கேன். அண்ணா, அதுல விஷம் கலந்துருக்கண்ணே, விஷா விஷம் கலந்துருக்கண்ணே, விஷா இதுல. ஆமாண்ணா, நம்பு நம்பாத போ, சாப்பிடு, அள்ளி சாப்பிடு, நம்பிக்கிட்டு அள்ளி சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிட்டு இங்க அப்படியே தொண்டை போய் மாதிரியா கரகரன்னு எடுத்துமே இருக்குது. ஐயோ அம்மா, மக்களே பாருங்க, இதுதான் வீடியோ எடுக்கிறேன். இவருடைய வாக்கு மூலமே இவளுக்கே வந்து நாளைக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணவோ இல்ல எதுவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவன் சாப்பிடறான். நான் வந்து கலந்துட்டேன், பரவாயில்ல. அதாவது வந்து
காதல் மடியில வந்து செத்தா எதிர்கையில எதிர்கையில வந்து செத்தா காதல் மடியில மரணம் அப்படின்ற மாதிரி நானே எதிரி நானே நபர். சோ ரெண்டுமே நானா இருக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ அதனால வந்து அவர் சாப்பிட்டு வந்து எப்படி சிரித்து அவர் தொண்டை நல்லா வாந்தி வரும் நினைக்கிறேன். இப்ப அந்த பக்கம் நுரம் தள்ளுவோம் இந்த பக்கம் அப்படி தொண்டை உங்களுக்கு எதிரி மாதிரி இருக்குமே என்ன. சரி சரி அதாவது இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உள்ள போயிடுச்சல நீங்க நெஞ்சு கரகரன இருக்குமே இருக்கா நடி பண்ண நீ மக்களே இந்த காலத்து பொண்ணு எப்படி இருக்கும் பொழுது அதாவது புருஷன் அது செத்துட்டு புருஷனை சேர்த்து கொண்டு போயிருந்த பொழுது ஏன் இப்படி இருக்கீங்க முன்னே எடுக்க முடியும் நீ பண்ணிடுவேன் அது மாதிரிதான் ஏ நீ போனப்ப சந்தோஷமா இருக்க தெரியும் கஷ்டம் கலந்த அந்த மாதிரி விடமாட்டேன் ஏன் இப்படி குடும்பப்படுத்துறேன் நீ போய் என்னை கூட்டு போற ஐயோ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வாந்தி ஒரு மாதிரி இருக்குது ஐயோ தலை சுத்தர மாதிரி இருக்கு ஐயோ எவ்வளவு பக்கத்துல திட்டாரு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த பிரியாணி வச்சு இந்த மாதிரி எல்லாம் வீடியோ ஏற்பட என்னாலதான் முடியும் பேசுறாரு நல்லாவே வட்ட வழியா தெரியுது அவர் பேசுறது நல்லாவே கொஞ்சம் தானே பேச என் வாய்ஸ் கொஞ்சம் பெருசா கிட்டும் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார மகிழ்ச்சி வேண்டுமோ சரி உங்களை பார்க்க வச்சு பிரியாணி சாப்பிடும் அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குது ரசம் பிரியாணி சரி கைஸ் வருங்காலத்துல குடுத்தாலும் குடுத்துருவோம் உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசுன்னு சொல்றாங்க உள்ளத்துல இருக்கிறது தான் வெளியே வருவோம் தெரியல
பழைய காலத்து கேள்வி அதே பழைய காலத்து இல்ல பைபிள் வாசஸ் அது அது கூட தரல. சரி கைஸ் இப்படியே பேசினா இருப்பா, நான் இன்னும் ஒரு நல்ல வேலை சந்திக்கிறேன்.